இவன் தான் என்னோட பிரதர், அவன் பண்ண வறுவல் தான். அந்த சட்டியில வந்து இவ்வளவு மசால் மிச்சமா இருந்துச்சு. இதுல வந்து கொஞ்சம் சோறு போட்டு சூப்பரா இருக்கும் பசங்க சாப்பிட்டா. ஆளு குருவாய் சண்டை போடாம சாப்பிடும். கரம் மசாலா, அன்னாச்சிப்பூ, நாலு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு கல்பாசி. அப்புறம் வேற என்னெல்லாம் போடுறோம்? சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 20 பல்லு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம், இது பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்கணும். ரெண்டே ரெண்டு தக்காளி. இது வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸில் போட்டு இந்த அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கலாம். வறுவல் செய்யறதுக்கு வந்து இந்த பாத்திரம், இந்த கடலை எண்ணெயில பண்ணாதான் டேஸ்டா இருக்கும் அப்படின்றான். வந்து ஒரு 150 ml. இப்ப ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை வடிச்சதும் அந்த பெரிய வெங்காயம், அரைச்சு வச்ச சின்ன வெங்காயத்தையும் இதுல போட்டுக்கலாம். அரிசின ரெண்டு தக்காளிய போட்டுடலாம். சேருக்கு இவ்வளவு போட்டோம், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் வரும், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், லைட்டா வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், டேபிள் ஸ்பூன்ல ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூன், 1 kg சிக்கனை வந்து அதுல போட்டுக்கலாம். லைட் ஜென்டில் மிக்ஸ், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் தான், எவ்வளோ? 2 ஸ்பூனா? 2.5 ஸ்பூன். 2.5 ஸ்பூன் ஸ்பூனை காமிச்சு, இந்த ஸ்பூன்ல 2.5 ஸ்பூன். எப்பவுமே வறுவலுக்கு வந்து சில்லி பவுடர் ஜாஸ்தியா போடணும், கொரியாண்டர் பவுடர் கம்மியா போடணும். சும்மா ஒரு பேருக்கு ஒரு 2 ஸ்பூன் லைட்டா போட்டா போதும். 1 ஸ்பூன் மல்லித்தூள் அளவுதான் சின்ன பவுடரும் போடுற மாதிரி. மல்லித்தூள் 2 போட்டோம், இது வந்து அதோட கம்மியா. இத போட்டு லைட்டா ஒரு கலர் கிளறிட்டு வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 கொத்து கருவேப்பிலை சும்மா லைட்டா வாசனைக்கு, மூடி போட்டு சிம்லயே அப்படியே வச்சிரலாம், அப்படியே விட்டுற வேண்டியது. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் சிம்லயே கடந்துச்சு. கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, பிரிஞ்சு இப்படியே வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு இதுல மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டர் கண்டென்ட் கம்மியா தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு பீஸ் வந்திருக்கான்னு பார்ப்போம். 75% வந்துருச்சு. இனி ஒரு 10 மினிட்ஸ் வந்தா போதும். நம்ம இப்ப லைட்டா ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்றோம். மிக்ஸ் பண்ணிட்டு
இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க வேணும்னா. ரெடி ஆயிடுச்சு. அதான் நம்ம துரி இறக்கிறேன் லைட்டா மிக்ஸ் பண்ணுவியா? இல்ல இல்ல வேண்டாம், அப்படியே இருக்கு. அந்த அதான் முடிஞ்சிச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். ஆஃப் பண்ணு. சூப்பரான வறுவல் ரெடி. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியில வந்து அந்த நல்லெண்ணெய் மிளகு போட்டு இறக்கி அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. இப்போ வந்து இந்த வறுவலன் வந்து நாங்கள் வேற கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அதனால இந்த சட்டியில் வந்து இவ்வளோ மசால் மிச்சமாக இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் சோறு போட்டு சூப்பராக இருக்கும் பசங்க சாப்பிட்டா. நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் சோறை போட்டு அந்த மசாலா வேஸ்ட் பண்ணாமல் மசாலாக்கு ஏத்தாப்புல தான் கூடையும் ஓட்ட கூடாது, கம்மியாவும் போட்டுக்கலாம். கைட்ட கூட பிசைஞ்சிரலாம்ல, சூடா இருக்கு ரைஸ். ஏ கைட்ட பிசைஞ்சா தான் நல்ல டேஸ்ட். இந்த டேஸ்டே வரும். அதுல இருக்க நல்லெண்ணெய், அந்த கடலெண்ணெய் அதெல்லாம் சேர்ந்து அப்படியே அந்த சுட சுட சோறு அமிர்தம் மாதிரி இருக்கும். அமிர்தம் இங்கே கூட கொஞ்சம் மசாலா இருக்கு. ஓகே, தன் ஆளு குருவாய் சண்டை போடாம சாப்பிடும். குழம்பை விட எப்பயுமே அந்த வறுவல் டேஸ்ட் தான் வந்து சூப்பரா இருக்கும் அந்த ரைஸுக்கு. ஓகே, நான் ஒரு வாய் சாப்பிட்டு பாக்குறேன். அடுத்து பிரியாணி போட போறோம், அதனால இதுல இருக்கிற வறுவலை வந்து வேற பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. இப்ப வந்து இதுல பிரியாணி போட போறோம். இந்த ரெண்டு வீடியோவும் தனித்தனியா வரும், இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.